தலை இருக்க வலிமை இருந்து ஒரு விஷயம் காட்டு தீ மாதிரி இருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வலிமை திரைப்படம் அடுத்த வருஷம் மே மாதம் அதாவது ஒன்றாம் தேதி நம்ம தலையோட பர்த்டே அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகிறதா சோஷியல் மீடியால பேசப்பட்டு இருக்கு இது உண்மையா பொய்யா அப்படிங்கறத படக்குழு இன்னும் உறுதி பண்ணல இதுக்கிடையில இந்த படம் மே ஃபர்ஸ்ட் நம்ம தலையோட பர்த்டே அன்னைக்கு ரிலீஸ் ஆகலாம் அப்படின்னு ப்ரடிக்ட் பண்ணப்படுது இதுக்கு முன்னாடி நம்ம தலையோட தலையோடல் ஆக்டிங்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவினா அது வாலிய சொல்லி அதுவும் மே ஃபர்ஸ்ட் தான் ரிலீஸ் ஆச்சு ஹீரோ அண்ட் வில்லன்னு அவரு அந்த படத்துல ஒரு கலக்கு கலக்கிருப்பாரு அண்ட் அது மட்டும் இல்லாம ஜனா அப்படிங்கிற படமும் மே ஃபர்ஸ்ட் தான் ரிலீஸ் ஆயிருக்கு இப்ப அந்த வரிசையில வலிமையும் மே ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகலாம் அப்படின்னு பேசப்பட்டுட்டு இருக்கு இது ஏன் திடீர்னு மே ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு டாக் போச்சு அப்படின்னு பார்த்தோம்னா நெக்ஸ்ட் இயர் எலெக்ஷன் இருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும்

இருக்கு சொல்லவே வேணாம் கண்டிப்பா ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் அமௌண்ட்க்கு தான் சோல்ட் ஆயிருக்கும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அண்ட் இது மட்டும் இல்லாம இந்த படம் மட்டும் மே ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆச்சுன்னா கிட்டத்தட்ட லெவன் டு டுவெல் இயர்ஸ்க்கு அப்புறமா நம்ம தலையோட படம் அவரோட பர்த்டே அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது இது அபிஷியலா அப்படிங்கறத படத்தோட சைட்ல இருந்து யாரும் இன்னும் எதுவும் சொல்லல பட் இருந்தாலும் இப்படி இருந்தா இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த மெசேஜ் நம்மளுக்கு ரொம்பவே ஸ்வீட் ஸ்வீட்னிங்கா அமைஞ்சிருக்கு ஏன்னா தலையோட பர்த்டேவே நம்மளுக்கு ஒரு திருவிழாவாக இருக்கும் அன்னைக்கு வலிமை ரிலீஸ் அப்படின்னா நம்மளுக்கு டபுள் த திருவிழா அப்படின்னு சொல்லியே ஆகணும் ஸோ வலிமை தலையோட பர்த்டேக்கே ரிலீஸ் ஆகுமா இல்லை அதுக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆகுமா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் சினிமா அப்டேட்ஸ்க்கு ஆன் சிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நோட்டிஃபிகேஷனுக்காக பெல் என்ன கிளிக் பண்ணுங்க